அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஆழமரம் போல் அரவணைத்து பள்ளியை சிறப்பாக வழிநடத்தும் தாளாளர் அவர்களுக்கும், ஆணிவேராக செயல்படும் பள்ளியின் முதல்வர் அவர்களுக்கும், கிளையாக விளங்கும் பள்ளியின் துணை முதல்வர் அவர்களுக்கும், மரத்திற்கு அழகு சேர்க்கும் இலையாக விளங்கும் ஆசிரிய பெருமக்களுக்கும், அம்மரத்தின் கனிகளாக விளங்கும் மாணவ மாணவியருக்கும், மற்றும் இவ்விழாவினை சிறப்பிக்க வருகை புரிந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கும், பெற்றோர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இங்கு அமைதி என்னும் தலைப்பில் பேச வந்துள்ளேன். அமைதி என்பதற்கு நம் தமிழ் மொழியில் சாந்தம், சமத்துவம், அன்பு, சமாதானம் என பல சொற்கள் உள்ளன. இக்காலத்தில் அமைதி என்பது பகைமை இல்லாத ஒரு நிலையை குறிக்கும். மனிதன் அமைதியை தேடிக்கொண்டே இருக்கிறான். மன அமைதி ஒரு சமூகத்தின் அமைதி, ஒரு நாட்டின் அமைதி, உலகத்தின் அமைதி என மக்கள் அமைதியை தேடிக்கொண்டே தம் வாழ்நாள் முழுவதும் ஓடுகிறார்கள். உண்மையில் அமைதி எங்குதான் உள்ளது? அமைதி அமைதி என்ற ஆற்றல் மிகு வார்த்தையை சொல்லும் போதே மனதிற்குள் எத்தனை நிம்மதி! குழந்தை முதல் முதியவர் வரை விரும்பும் ஒரே சொல் அமைதி. அமைதியை விரும்பாத உயிர்களே இல்லை. இன்றைய அவசர உலகிலே, விஞ்ஞான யுகத்திலே அமைதிக்கு பஞ்சம். அமைதியை தேடி தேடி மனிதன் அலைவதுதான் உண்மையே. இதனை மறுக்கவோ மறைக்கவோ இயலாது. அமைதியற்ற மனம் எதையும் சாதிப்பதற்கு இயலாது, சஞ்சலப்பட்டு கொண்டே இருக்கும். எனவேதான் வீடும் நாடும் அமைதி பூங்காவாக இருக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோம். சப்தமில்லாத சூழலை நிசப்தம் என்று அழைக்கலாமே தவிர அமைதியான சூழல் என்று கருத முடியாது. மொழியற்ற நிலைமை கூட மௌனம் தானே தவிர அமைதியாகாது. அமைதி என்பது வெளியே அல்ல, உள்ளே இருக்கிறது. அமைதி மனம் சார்ந்தது. மன அமைதி எப்போது கிட்டும் என்றால் அது தவத்தில் மட்டும் கிட்டும். அத்தவம் நிறைந்த பூமி நமது பாரத பூமி. மோனத்திலே அன்னதானத்திலே சிறந்த நாடு என பாரதி காட்டினார். யாதும் ஊரே, யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறர் தரவாரா என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பே உலக அமைதிக்கு வித்தூன்றியவர் கனியின் பூங்குன்றன் என்னும் தமிழ் புலவன். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமை என்று உயிர் நேசிப்பினால் மலரும் உன்னத உலகுக்கு வழிகாட்டினார் தாயுமானவர் மகாத்மா காந்தி. ஒடுக்கப்பட்ட சமூகம் ஒன்றில் சமூக நீதி இல்லாமல் இருக்கும் வரை அங்கே அமைதி இருப்பதாக கூற முடியாது என்கிறார். எனவேதான் அவர் சமதர்மத்தையும் அஹிம்சையையும் சத்தியத்தையும் போதித்தார். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று வள்ளலாரும், அன்பென்று கொட்டுமுரசே அதில் ஆக்கமுண்டாம் என்று கொட்டு என்னும் பாரதியின் தொடர்கள் அமைதிக்கான அடிப்படை எனலாம். புரட்சி கவிஞர் பாரதிதாசன், அறிவை விரிவுசை அகண்டமாக்கு, விசால பார்வையால் விழுங்கு, மக்களை அணைத்துக்கொள், உன்னை சங்கமாக்க மானிட சமுத்திரம் நான் என்று கூவு என்று அறிவுரை கூறுகிறார். அழகிய கவிதை. அமைதியாக சிந்தித்து விட்டு வாருங்கள் என்றால் ஓசையில்லாத ஓரிடத்தில் உட்கார்ந்து யோசிப்பதல்ல, புறச்சூழல்களால் பாதிக்கப்படாதிருப்பதுதான் உண்மையான அமைதி என்பார் காந்தியடிகள். அமைதி என்பது இருப்பதும் அல்ல, இல்லாததும் அல்ல, அது உணர்வு மட்டுமே. அமைதியொரு அழகிய கவிதை. அது ஆக்கப்படுவதற்கு முன் இங்கே இல்லை, அதை கற்பனை செய்யவும் முடியாது என்று ஆங்கில அறிஞர் ஒருவர் சொல்கிறார். உலகில் பல வகையான மோதல்கள் நிகழ்கின்றன. தனி மனிதன் தனக்குள்ளேயே சில மோதல்களை உணர்கிறான். இதற்கு காரணம் மனம் விசாலப்படாமை எனலாம். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு என்பர். யுனெஸ்கோவின் முகவுரை வாசகமானது. மனித உள்ளங்களில்தான் போர் தோன்றுவதனால் மனித உள்ளங்களில்தான் அமைதிக்கான அரண்கள் அமைக்கப்பெற வேண்டும் என்கிறது. மனித உள்ளங்களில்தான் போர் தோன்றுவதனால் மனித உள்ளங்களில்தான் அமைதிக்கான அரண்கள் அமைக்கப்பெற வேண்டும் என்கிறது. வேற்றுமையில் ஒற்றுமை, இம்மந்திர சொல்லே இந்திய ஒற்றுமையின் பலம். 1956 ஐநா சபையில் ஆயுத குறைப்பு தீர்மானத்தை கொண்டு வந்த முதல் நாடு இந்தியாவாகும். பன்னாட்டு அமைதியை வளர்த்திடவும் 1945 ஐக்கிய நாடுகள் சபை தொடங்க பெற்றது. ஆண்டுதோறும் செப்டம்பர் 21 உலக அமைதி தினமாக உலகமே கொண்டாடி வருகிறது. அன்பிற்கும் ஆனந்தத்திற்கும், இயற்கைக்கும் ஈகைக்கும், உண்மைக்கும் ஊருக்கும், எல்லா உயிரினங்களுக்கும், ஏற்றமிகு வாழ்வுக்கும், ஐயம் தீர்ப்பதற்கும், ஒற்றுமை ஓங்குவதற்கும் நாம் ஒவ்வொருவருக்கும் சிறந்த தீர்வாக அமைதி இருக்கும். இனி வரும் நாட்களில் நாம் அனைவருக்கும் அன்பு கிடைக்கட்டும்,
அதனால் அமைதி நிலை கட்டும், அகிலம் சிறக்கட்டும், ஒளிமயமான எதிர்காலம் அமையட்டும். நன்றி, வணக்கம். கிறிஸ்டியன் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல், ஒடஞ்சத்திரம்.